हाय फ्रेंड्स இந்த பார்ட்ல நம்ம சிம்பிளா ஒரு செக்யூரிட்டி டிடெக்ஷன் எப்படி பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் சோ அதுக்கு என்னென்ன காமன்ஸ்ங்கறத தேவைங்கறத பார்த்தறலாம் ஐஆர் சென்சார் பிரெட் போர்டு ஒரு 9 வோல்ட் பேட்டரி அப்புறம் அவுட்புட் செக் பண்றதுக்கு ஒரு பஸர் சோ இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு நமக்கு எந்த விதமான கண்ட்ரோலரும் கோடும் தேவையில்லை சோ இந்த காமன்ஸ் இருந்தா நீங்களே இத ஓனா ஒரு ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஐஆர் சென்சார் பற்றியும் பிரெட் போர்ட் பற்றியும் நாங்கள் இன்னொரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ தனித்தனியாகிட்டு ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இப்போ நான் சிம்பிளாக நான் ஐஆர் சென்சார் பற்றி சொல்லிக்கிறேன் ஐஆர் சென்சாரில் நமக்கு ரெண்டு எல்இடி இருக்கும் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் இன்னொன்று வந்து ஐஆர் ரிசீவர் எல்இடி ஸோ இந்த ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் எல்இடியில் இருந்தால் ஒரு ரேடியேஷன் ஐஆர் ரேடியேஷன் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு இடையில் வரும்போது ஸோ அதை பட்டு இந்த ஐஆர் ரிசீவர் எல்இடி அதாவது ஃபோட்டோ டயோட்னு சொல்லுவோம் இந்த ஃபோட்டோ டயோட்டை வந்து கேட்ச் பண்ணி இங்கே நம்ம ஒரு 10K ரெசிஸ்டர் போட்டிருப்போம் ஸோ அதுக்கு அனுப்புவோம் ஸோ அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு வோல்டேஜ் லெவல் வந்து ஹையும் லோவும் ஆகிட்டுருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இன்னும் ஐஆர் பற்றி டீட்டெயில்ஸாக நான் வந்து சர்க்கியூட் ஐஆர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இன்னொரு எல்இடியில் இன்னொரு பார்ட்டில் கொடுத்துருக்கோம் இன்னொரு வீடியோவில் ஸோ அதை பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ பிரெட் போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 4 லேயர் இருக்கும் ஸோ டாப் லேயரும் பாட்டம் லேயரும் ஹரிசானில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த சைடில் கனெக்ட் பண்ணுவோம் நம்ம இந்த எண்டில் வந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்தோன்னா நமக்கு இந்த எண்டு ஃபுல்லாகவே சேம் கனெக்ஷன் கிடைக்கும் இந்த சென்ட்ரல் இருக்க ரெண்டு லேயரும் வெர்டிகலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த எண்டில் நமக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்தோன்னா இந்த ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் நமக்கு வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் வந்து சேமாக கனெக்ஷன் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இப்போ ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன் பேட்டரியில் வந்து ரெட் வந்து பாசிட்டிவும் பிளாக் வந்து நெகட்டிவ் இண்டிகேட் பண்ணுது ஸோ நம்ம எப்போவுமே ரெட்டை ஒரு சை ஒரு எண்டில் கொடுத்துட்டு இந்த எட்டில் இந்த லேயரில் கொடுத்துப்போம் ஸோ இப்போ நான் கொடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ எனக்கு நான் சொன்ன மாதிரி இந்த லேயர் ஹரிசானில் கனெக்ட் பண்ணிக்கலாம்னா இந்த எண்டு வரைக்கும் அதாவது 5 இதுவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுவரை எனக்கு சேமாக ஒரே கனெக்ஷன் கிடச்சிட்ருக்கும் நீங்கள் இந்த இதில் எங்கே வச்சு நீங்கள் கனெக்ஷன் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் நெகட்டிவாக இன்னொரு எண்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எப்போவுமே பக்கத்தில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட்டாக அதிகம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஒரு எண்டையும் இன்னொரு எண்டையும் மாற்றி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ ஓகே இப்போ நம்ம பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் ஐஆரை கனெக்ட் பண்ணிப்போம் ஐஆர் சென்சாரை ஸோ ஐஆர் சென்சாரில் 3 எண்ட் இருக்குது ஒன்று கிரவுண்ட் இன்னொன்று அவுட் இன்னொன்று 5 வோல்ட் சப்ளைலையும் கிரவுண்டு கிரவுண்ட்லையும் கொடுத்துப்போம் இப்போ எனக்கு ரேடியேஷன் வரும்போது ஆப்ஜெக்ட் வரும்போது இந்த அவுட்டில் தான் எனக்கு வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ நம்ம எப்போவுமே 5 வோல்ட்டை ரெட் ஒயர் வச்சும் கிரவுண்டை பிளாக் ஒயர் வச்சும் கொடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகாது சப்போஸ் நமக்கு ஏதாவது மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா சென்சார் ஃபால்ட்டாக சான்சஸ் இருக்குது ஷார்ட் ஆகாமையும் பார்த்துக்கணும் ஸோ அதனால் இந்த ஒயர் காம்பினேஷனில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது ஸோ நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டேன் கிரவுண்டையும் கனெக்ட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இதில் வந்துச்சுன்னா இந்த எல்இடி இண்டிகேஷன் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஹை ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் ஓகே இப்போ எனக்கு இந்த அவுட்டில் வந்து வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும் ஸோ நான் இதை வந்து ஏதாவது ஒரு எண்டில் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன் இப்போ நம்மக்கிட்ட வந்து பஸர் இருக்குது பஸருக்கு ரெண்டு எண்ட் இருக்கும் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் இப்போ இது வந்து டேரெக்டாக பேட்டரியில் கொடுத்தோம்னா நமக்கு வந்து பஸர் வந்து சவுண்டு போட ஆரம்பிச்சிடும் நம்ம டேரெக்டாக கொடுக்க போகிறதில்ல ஏன்னா நமக்கு டேரெக்டாக சவுண்டு போட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஏதாவது ஆப்ஜெக்ட் அதாவது ஹோமில் நம்ம இதே மாதிரி செக்யூரிட்டியாக வச்சுருந்தோம்னா திருடங்க யாராவது வரும்போது மட்டும் எனக்கு அந்த பஸர் சவுண்டு போட்டால் போதும் ஸோ அப்போ வந்து இதனுடைய பாசிட்டிவாக நம்ம வந்து ஐஆர் சென்சார்லேருந்து எடுத்து அவுட் கூட கனெக்ட் பண்ணிப்போம் ஸோ எனக்கு ஐஆர் சென்சாரோட அவுட் வந்து இதில் இருக்குது ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கும் நம்ம இதில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் இப்போ இதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ கிரவுண்டை நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணிப்போம் ஓகே கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஒர்க்கிங் பார்த்துடலாம் இப்போ ஐஆர் சென்சார் இருக்குது இதுக்குள்ளே ஏதாவது வந்துட்டாங்கன்னா நம்மளுடைய ஐஆர் சென்சார் வந்து 10 to 100 meters வந்து 100 meters கவர் பண்ணிக்கும் ஸோ இடையில யாராவது வந்தாங்கன்னா பஸர் வந்து சவுண்டு போடுறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்டோடைய அவுட்புட் ஸோ இதை நீங்கள் ஓனாக உங்களுடைய ஓன் ப்ராஜெக்டாகவே இதை நீங்கள் பண்ணி பார்க்கலாம்
so romba simple da inda commons la irundha easy ah neenga make panikalam thanks for watching inda video pidichirundha like pannunga enga channel subscribe pannalena marakama subscribe pannunga ungalku edha doubt irundha comment panni kelunga thanks for watching thank you.